வணக்கம். செய்தி சுருக்கம். பாடகி லதா மங்கேஷ்கர் காலமானார். பிரபல பாடகி லதா மங்கேஷ்கர் மும்பையில் காலமானார். அவருக்கு வயது 92. ஜனவரி 8ஆம் தேதி லதா மங்கேஷ்கருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. லேசான பாதிப்புதான் என்றாலும் அவரது வயதை கருத்தில் கொண்டு மும்பை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அடுத்த சில நாட்களில் அவரது உடல்நிலை முன்னேற்றம் கண்டது. திடீரென உடல்நிலை பின்தங்கியது. நேற்று அவரது நிலை கவலைக்கிடமானது. மீண்டும் வெண்டிலேட்டர் மூலம் டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். இன்று காலை இறந்தார். 1942 தனது 13வது வயதில் பாடத் தொடங்கிய லதா மங்கேஷ்கர் ஹிந்தி, தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 30,000-க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், தாதா சாஹேப் பால்கே விருது உள்ளிட்ட பல உயரிய விருதுகளை லதா மங்கேஷ்கர் பெற்றுள்ளார். 2 நாள் துக்கம் அனுசரிப்பு. அரைக்கம்பத்தில் தேசிய கொடி. பாடகி லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றும் நாளையும் 2 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும். நாடு முழுக்க தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இன்று மாலை 6:30 மும்பை சிவாஜி பார்க்கில் முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடக்கும் என மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார். மோடி, ராகுல், ஸ்டாலின் இரங்கல். பாடகி லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்களைப் போல எனது இதயமும் நொறுங்கிவிட்டது. அவரது சாதனைகள் ஈடு இணையற்றவை என ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். அவரது தெய்வீக குரல் அமைதியானாலும் அவரது இனிமையான பாடல்கள் அழியாது. அது எக்காலத்துக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் எனவும் ஜனாதிபதி புகழாரம் சூட்டினார். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு வேதனை அடைந்துள்ளேன். அவரது மறைவால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப முடியாது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். அவர் பாடிய பாடல்கள் நம்மில் பலவிதமான உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்தன. லதா மங்கேஷ்கர் என்னிடம் மிகுந்த பாசம் வைத்திருந்தார். அவருடன் உரையாடிய தருணங்கள் மறக்க முடியாதவை. இந்தியா வளர வேண்டுமென தீரா ஆவல் கொண்டிருந்தார். வலுவான முன்னேறிய நாடாக இந்தியா உயர விரும்பினார் என பிரதமர் இரங்கல் செய்தியில் கூறினார். லதா மங்கேஷ்கரின் குரல் இந்தியாவின் மிகவும் விரும்பப்படும் குரலாக இருந்தது. அவரது கோல்டன் வாய்ஸ் ஒருபோதும் அழியாது. அது எப்போதும் அவரது ரசிகர்களின் இதயத்தில் எதிரொலிக்கும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் கூறினார். இந்தியாவின் நைட்டிங்கேல் லதா மங்கேஷ்கர் இறந்த செய்தி அறிந்து வேதனை அடைந்தேன். கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக பாடியவர். அவர் தனது மெல்லிய இனிமையான குரலால் ஒவ்வொரு இந்தியரின் இதயத்தையும் தொட்டவர் என முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார். ஜூனியர் உலக கோப்பை கிரிக்கெட். 5 முறை இந்தியா சாம்பியன். 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸில் நடந்தது. ஆன்டிகுவாவில் நடந்த ஃபைனலில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 44.5 ஓவர்களில் 189 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய வீரர்கள் ராஜ்பவா 5 விக்கெட், ரவிக்குமார் 4 விக்கெட் கைப்பற்றினர். 190 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்தியா விளையாடியது. தொடக்க வீரர் ரகுவன்ஷி டக் அவுட் ஆனது இந்திய அணிக்கு அதிர்ச்சி அளித்தது. கேப்டன் யாஷ் 17 ரன்னில் ஆட்டம் இழந்தார். ஷேக் ரஷீத் 50, நிஷாந்த் 50, ராஜ்பவா 35 ரன் எடுத்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர். 47.4 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து இந்தியா உலகக்கோப்பையை வென்றது. ஜூனியர் உலகக்கோப்பையை இந்தியா வெல்வது இது 5வது முறையாகும். 5 கோடி டோஸ் கோர்பிவேக்ஸ் தடுப்பூசி வாங்க அரசு ஆர்டர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த பயோலாஜிக்கல் இ நிறுவனம் கோர்பிவேக்ஸ் கோவிட் தடுப்பூசியை தயாரித்துள்ளது. 18 வயதை தாண்டியவர்களுக்கு இந்த தடுப்பூசியை போட மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் நேற்று 5 கோடி டோஸ் கோர்பிவேக்ஸ் தடுப்பூசியை வாங்க பயோலாஜிக்கல் இ நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஆர்டர் கொடுத்துள்ளது. இம்மாத இறுதியில் அரசுக்கு தடுப்பூசிகள் வந்து சேரும் என தெரிகிறது. 5 முதல் 18 வயது வரையிலான சிறுவர்களுக்கும் கோர்பிவேக்ஸ் தடுப்பூசியை போட்டு பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளது. ரிசல்ட் குறித்த புள்ளி விவரங்களை தேசிய தடுப்பூசி நிபுணர் குழு ஆராய்ந்து வருகிறது. மத்திய அரசின் அனுமதி கிடைத்ததும் குழந்தைகளுக்கு கோர்பிவேக்ஸ் போடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல மாநிலங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியை துரிதப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மகள் மருமகனை சேர்க்க ரஜினி முயற்சி. நடிகர் ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் தனுஷும் விவாகரத்து செய்யப்போவதாக சமீபத்தில் அறிவித்தனர். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர்.
தனுஷையும் ஐஸ்வர்யாவையும் சமாதானப்படுத்தும் முயற்சியில் ரஜினி இறங்கியுள்ளார். ஐஸ்வர்யாவிடம் பேசிய ரஜினி, உன் இரண்டு பிள்ளைகள் எதிர்காலத்தை விட உன் விருப்பம் முக்கியமாகிவிட்டதா என கேட்டார். சில நிபந்தனைகளுடன் தனுஷுடன் சேர ஐஸ்வர்யா முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தனுஷ் தரப்பில் இருந்து பதில் வரவில்லை. தனுஷையும் ஐஸ்வர்யாவையும் சந்திக்க வைக்க ரஜினி ஏற்பாடு செய்து வருகிறார். முதலீடு செய்ய சரியான தருணம், தொழில்துறைக்கு நிர்மலா அழைப்பு. இந்திய தொழில் வர்த்தக சபை கூட்டமைப்பு கூட்டம் டெல்லியில் நடந்தது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகையில், கோவிட் பரவலுக்கு பிறகு மீண்டும் இந்திய பொருளாதாரம் மீண்டு நல்ல நிலையில் உள்ளது. இந்நிலையில் நிலையான வளர்ச்சி மற்றும் தனியார் முதலீடுகளை ஈர்ப்பது என்ற இரு நோக்கங்களை மையமாக வைத்து 2022-2023 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தடுப்பூசி மருந்து, மரபணு ஆய்வு, விண்வெளி, அணுசக்தி போன்ற பல துறைகளில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளன. புதிய தொழில் தொடங்குவோருக்கான வரிச்சலுகை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டுக்கு இதுவே சரியான தருணம். தனியார் துறையினர் வாய்ப்பை தவறவிடாமல் முதலீடு செய்ய வேண்டும். இந்தியாவின் சீரான வளர்ச்சிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என நிர்மலா சீதாராமன் கூறினார். மாஸ்க் இன்றி மீன் வாங்க வந்தவர்களுக்கு அபராதம். ஞாயிறு ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளதால் சென்னை காசிமேட்டில் மீன் வாங்க அதிகாலை 2 மணிக்கே மக்கள் குவிந்தனர். மீன் விலை மிக அதிகமாக இருந்தது. வஞ்சிரம் மீன் கிலோ 1300, பாறை 1000, சங்கரா 800, டைகர் இறால் 2000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மாஸ்க் அணியாமல் வந்தால் மீன் கொடுக்க மாட்டோம் என மீனவர் சங்கம் சார்பில் ஒலிபெருக்கியில் கூறப்பட்டது. மாஸ்க் அணியாமல் மீன் வாங்க வந்தவர்களுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர்.